சிவன்பெற்றெடுத்து அகத்தியனார் பாலூட்டி ஓடி தமிழ் தமிழ் பூடியெங்கும் வாழியவே தங்கம் வாழ தமிழ் வாழ பாண்டியனார் புலவர்களே, தமிழ் மூதாட்டி ஔவையம்மையார் இங்கு வந்திருக்கிறார்கள். வள்ளுவர் குரலுக்கு அவர்களே சான்று கூறுவதாகவும் அதை சங்கம் கேட்டே ஆக வேண்டும் என்றும் விரும்புகிறார்கள். ஔவையாரா, உமது ஊர்? இறைவன் படைத்த இடங்கள் எல்லாம் எமது ஊர். உமது தாய் தந்தையர்? என் தாய், அவள் ஒரு மாதரசி, குமரி என்னும் பெயருடையார். அவள் மூன்று கடலுக்கு அரசி, முத்தீனும் மகராசி. அவள் மலையிலே சந்தனம் பூக்கும், தரையிலே தங்கம் விளையும். காவிரி, தென்பெண்ணை, பாலாறு முதலிய நதிகள் அவள் பாதத்தை வருடிக்கொண்டே ஓடும். அத்தகைய தமிழ்தாயே என் தாய். உமக்கு மட்டுமல்ல, எமக்கும் அவள் தான் தாய். அப்படி இருந்தால் சகோதர பாசத்தை காணோமே. அது இருக்கட்டும். வள்ளுவரை பற்றி உமக்கு என்ன தெரியும்? தமிழினம் நன்கு வாழவும், தமிழ் தழைக்கவும், தமிழர் வாழ்வு செழிக்கவும் அரிய நூல் ஒன்று இவர் பாடியிருக்கிறார். ஐயா வள்ளுவரே, உமக்கு இலக்கணம் தெரியுமா? நீங்க யமகம் பாடுவீரா, அந்தாதி பாடுவீரா? யமகண்டம் பாடுவீரா, அரிகண்டம் அறிவீரா? உமக்கு சிலேடை வருமா? புலவர்களே, தூக்குளாங்குருவியின் கூடு பார்த்திருக்கிறீர்களா? அம்மாதிரி ஒரு கூடு உங்களால் கட்ட முடியுமா? கரையான் புற்றி போல் ஒரு புற்று உங்களால் தயாரிக்க முடியுமா? ஏன் வீண் பாவம் செய்கிறீர்கள்? உலகத்தில் நமக்கு தெரியாத விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கின்றன. கற்றது கை மண்ணளவு கல்லாது உலகளவென்று உற்ற தலை மடந்து ஓவிகி மூன்றாள், உற்ற தலை மடந்து ஓவிகி மூன்றாள். பெரும் பந்தயம் கூற வேண்டாம், மெத்த பெரும் பந்தயம் கூற வேண்டாம். உனது எறும்பும் தன் கையார் என்றான், மெத்த பெரும் பந்தயம் கூற வேண்டாம். உலகில் எறும்பூதன் கையால் என்றார். இனி வள்ளுவர் நூலை கேட்கலாமே. எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நூலை நாம் ஆட்சேபிக்கிறோம்.